वल्लाहु बिकुल्लि शैइन अलीम। அச்சி வணக்கம் பற்றி அதனுடைய பொருளும் தத்துவம் இந்த தலைப்பில் விவாதிக்கிறோம். இங்கே நாங்கள் அச்சி வணக்கத்துடைய சட்டத்திட்டங்களை விளக்குவதற்கு வரவில்லை, ஏனென்றால் அது ஒரு நீண்ட பெரிய பகுதியாக மாறும், இந்த நேரம் அதற்கு போதாமல் இருக்கும். இந்த சட்டத்திட்டங்களை விளக்கப் போனால் அதற்கான கேள்வி பதில்களை விரிவாக செய்ய வேண்டியிருக்கும். எனவே ஹஜ் வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் பற்றி நாங்கள் இங்கே விளக்க முனையவில்லை. ஹஜ்ஜுடைய நோக்கம், இலக்கு, பொருள், கருத்து என்ன என்பது பற்றித்தான் நாங்கள் இங்கே விளக்குவதற்கு முயற்சி. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் எல்லா வணக்கங்களை பொறுத்தவரையிலும், அது தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், எந்த வணக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆக முக்கியத்துவம் பெறுவது, மிகவும் முதன்மையானது அந்த வணக்கங்களின் நோக்கம், அந்த வணக்கங்களின் இலக்குகள், அந்த வணக்கங்கள் தருகின்ற தத்துவம், இவைதான் மிகவும் முக்கியமானது. இரண்டாம் தரமான முக்கியத்துவம் தான் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு இருக்கிறது. சட்டத்திட்டங்களை வெறுமனே நாங்கள் ஒரு இயந்திர ரீதியாக பின்பற்றினால், உயிரோட்டம் இல்லாமல் இயந்திர ரீதியாக மட்டும் பின்பற்றினால் அது உண்மையில் சரியான ஒரு வணக்கமாக ஆக மாட்டார். தக்பீர் கட்டுவதை சரியாக செய்து, ருக்கு செய்வதிலே சரியாக செய்து, சுஜூதில் எந்த எந்த உறுப்புகள் நிலத்தில் பட வேண்டுமோ அவற்றை சரியாக வைத்து, இப்படி மிக கவனமாக அந்த சட்டத்திட்டங்களை பேணுவதில் நாங்கள் கவனம் செலுத்தி, ஆனால் அந்த தொழுகையில் எது உயிரோட்டமான பகுதியோ, உதாரணமாக ஓதுவதன் பொருளை விளங்கிக் கொள்வது, விரை நிறைவோடு தொழுகையை நிறைவேற்றுவது, இந்த தொழுகையுடைய உயிரோட்டமான பகுதியை நாங்கள் மறந்துவிட்டால் அப்போது அந்த தொழுகைக்கு பெரிய அர்த்தம் எதுவும் இருக்காது. சட்டத்திட்டங்களிலே ஆழ்ந்த கவனம், ஆனால் அல்லாஹ் அந்த தொழுகையோ அல்லது அந்த வணக்கத்தையோ எவ்வாறு உயிரோட்டமாக செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றானோ அவை பற்றி நாங்கள் கவனம் செலுத்தாவிட்டால் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும். உதாரணமாக அல்லாஹ் நாங்கள் பல முறை பார்த்திருப்பது போன்று தொழுகையை அல்லாஹ்வுடைய இறை ஞாபகத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கடமையாகிறார், அல்லது நோன்பை லால்லக்கும் தத்தக்கும் தக்குவா வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கடமையாகும். இந்த இலக்கு நிறைவேறாமல் நாங்கள் வெறுமனே அதன் சட்டத்திட்டங்களில் மாத்திரம் ஆழ்ந்த கவனம் செலுத்தினால் அப்போது சந்தேகம் இல்லாமல் அந்த வணக்கத்தினால் பெரிய பிரயோஜனம் எதுவும் நாங்கள் பெற முடியாது. எனவே நாங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டியது அல்லாஹ் இந்த கடமைகளை ஏன் நிறைவேற்ற சொன்னார், என்ன இலக்கு இதிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்பதுதான் முக்கியமானது. இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரை அது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உதாரணமாக கல்லெறிகிறோம், ஒரு இடத்துக்கு போய் கல்லெறிகிறோம், இது என்ன செயல்? வெறுமனே கல்லை நீ சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கும், அது சுவர் போன்ற ஒரு பகுதி இருக்கும், அதனை நோக்கி கல்லை வீசும். இதனுடைய பொருள் என்ன என்று விளங்காவிட்டால் வெறும் கல்லை வீசினாதான் முடியும். இங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு கல்லை வீசுற மாதிரி அங்க போய் கல்லை வீசு, மக்கால போய் கல்லை வீசுறதாவும் வேற ஒன்றும் இருக்கா. கட்டிடத்தை சுத்தி வருவது தவாப் செய்வது, என்ன தவாப் என்றால் என்னது, ஏன் இதனை நாங்கள் சுத்தி வருகிறோம் என்ற இந்த கவனம் இல்லாமல் வெறுமனே சுத்தி வந்தால் அது பெரிய பிரயோஜனம் எதுவும் இருக்காது. எனவே ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பொறுத்தவரையில் வேற ஒன்றுமே கிடையாது. உதாரணமாக கல்லறியும் போது ஏதாவது துவாக்கள் இருக்கிறதுவா? பருதான துவாக்கள் ஒன்றும் கிடையாது. தவாப் செய்யும் போது கண்டிப்பாக ஓத வேண்டிய துவா எதுவும் இருக்கிறதுவா? ஒன்று ரெண்டு சுண்ணத்தான துவா இருக்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. சை செய்யும் போதும் கடமையான துவாக்கள் எதுவும் இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது, சுண்ணத்தான ஒன்று ரெண்டு துவாக்கள் இருக்கு.
எனவே இந்த குறிப்பிட்ட செயல் மட்டும்தான் அல்லாஹ் எங்களுக்கு செய்யுமாறு சொல்லியிருக்கிறார். அதுதான் வாஜிப், கட்டாயம் செய்யப்படும். ஏன் செய்கிறோம்? கருத்து இல்லாவிட்டால் வெறுமனே ஓடினதாகத்தான், வெறுமனே கல் இருந்ததாகத்தான். எனவே இதை நாங்கள் சொல்கிறோம், இந்த பகுதியில் குறிப்பாக ஹஜ்ஜிலும் பொதுவாக எல்லா வணக்க வழிபாடுகளிலும் இலக்கும் நோக்கமும் என்னது, எவ்வாறு உயிரோட்டமாக அதனை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்வதுதான் மிகவும் முக்கியமானது. அந்த உயிரோட்டமாக அதனை செய்கின்ற போக்கு இல்லாவிட்டால் எந்த அர்த்தம்? அந்த இடத்துக்கு போய் கல்லறிவதிலோ அல்லது சை செய்வதிலோ, சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓடுவதிலோ அல்லது காபத்துல்லாவை சுத்தி தவாப் செய்வதிலோ பொருள் இல்லாமல் இருக்கும். எனவே இந்த வகையில் தான் நாங்கள் ஒவ்வொரு வணக்கத்தினதும் இலக்கும் நோக்கும் எவ்வாறு அதனை உயிரோட்டமாக செய்வது என்பதனை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது என்று இந்த பின்னணியில் தான் நாங்கள் கண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அல்லது அல் குர்ஆன் சரி, இந்த வகையில் தான் இந்த பகுதியை கூட அர்த்தம் கொடுத்து சொல்லியிருக்கோம். நாங்கள் நேரத்தோடு ஒரு சூராவை பார்த்தோம், அல்லாஹு தஆலா கிபிலாவை பற்றி சொல்லி வருகின்ற ஆயத்துக்களில் லைசல் பிர்ரு அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஸ்ரிக் வல் மக்ரிப், நீங்கள் மேற்குக்கோ கிழக்குக்கோ முகத்தை திருப்புவது அல்ல நன்மையான விஷயம் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே அல் குர்ஆனுடைய அந்த வசனத்தின் ஊடாக நீங்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் முகத்தை திருப்புவது அல்ல நன்மையான காரியம் என்று அல்லாஹ் தஆலா கிபுலா என்ற பக்கத்தை நோக்கி திருப்புவது அல்ல நல்ல காரியம். எது நன்மையான காரியம் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றாக இன்னின்ன விஷயங்கள் என்று சொல்லி அந்த சூராவிலே அந்த ஆயத்திலே சூரத்து பக்கராவில் வருகின்ற 177 வசனத்திலே சொல்லிக்காட்டு. எனவே அந்த குறிப்பிட்ட சட்ட ஒழுங்குகள் விடவும் என்ன இலக்குக்காக அல்லாஹ் இந்த கடமையை சொல்லி இருக்கிறான், அந்த கடமையை எவ்வாறு நாங்கள் உயிரோட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைக்கும். எனவே ஹஜ்ஜுடைய வணக்கம் எதனை இலக்காக கொண்டது, அந்த வணக்கத்தின் பின்னணியாது, அதன் ஒவ்வொரு கிரியைகளை செய்யும் போது என்ன மனோநிலையோடு நாங்கள் செய்ய வேண்டும் என்பது பற்றித்தான் மிகவும் முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த பின்னணியில் அந்த சில பகுதிகளை இங்கே நாங்கள் நோக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படைகள் பற்றி சொல்லும் போது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஹதீஸ், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சி, அல்லாஹ் இஸ்லாத்தை 5 தூண்களின் மீது எழுப்பினான். அவற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகின்ற போது இந்த 5 சொல்லி காட்டினார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவும் அதாவது நம்பிக்கையோ, 4 வணக்கங்களும் இஸ்லாத்துடைய தூண்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தொழுகையும் ஜகாத்தும் நோன்பும் ஹஜ்ஜும் இந்த 4 நம்பிக்கையோடு சேர்த்து இஸ்லாத்தை தாங்கி நிற்கின்ற, இஸ்லாத்துக்கு பணம் சேர்க்கின்ற தூண்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சாதாரண ஒரு கடமையை போன்ற அன்றி, சாதாரணமான ஒரு கடமை போன்ற அன்றி, தூணாக நிற்கின்ற கடமையாகத்தான் இந்த ஒவ்வொரு கடமையையும் நாங்கள் கருதுவோம். எனவே இதில் ஒரு கடமையை விடும்போது, தர்ம தொழுகையை விடும்போது அல்லது ஹஜ்ஜை விடும்போது அல்லது இன்னொரு கடமையை விடும்போது இஸ்லாத்துடைய ஒரு தூணையே இல்லாமலாக்கிய ஒரு பாரிய குற்றமாக மாறுகிறது. அவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் ஊடாக சொல்கிறார். எனவே இஸ்லாம் இந்த தூண்கள் மீது எழுப்பப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு தூண் இல்லாமல் போனால் இஸ்லாத்தின் ஒரு பெரிய ஒரு பகுதி சாய்ந்து விழுந்ததாக அமையும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார். இந்த கருத்தை அல்லாஹு தஆலா தொழுகை ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது கூட சூரத்து ஆல் இம்ரானிலே சொல்லிக்காட்டுகிறார். அல்லாஹுக்காக அந்த வீட்டை காபத்துல்லாவை ஹஜ் செய்வது மக்கள் மீது கடமையாக இருக்கிறது, அவர்கள் அதற்கான சக்தி படைத்தவர்களாக இருந்தார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், உமன் கபர, யார் நிராகரிக்கிறாரோ, யார் ஹஜ் செய்யாமல் இருக்கிறாரோ என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் சொல்கின்றார், யார் நிராகரிக்கிறாரோ அல்லாஹ் மனிதர்களை பொறுத்தவரையில் எந்த தேவையும் அற்றவன் என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஆல் இம்ரானிலே சொல்றார். எனவே ஹஜ் செய்யுமாறு சொல்லிவிட்டு பின்னால் உமன் கபர், யார் நிராகரிக்கிறாரோ என்று அல்லாஹ் சொல்றார்.
யார் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறாரோ என்ற சொல்லுக்கு பதிலாக யார் நிராகரிக்கிறானோ என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஹஜ்ஜை விடுவது ஒரு மிகப்பெரிய பாவம் என்ற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் ஹஜ்ஜி செய்வதற்கான சக்தியும் ஆற்றலும் பண வசதிகளும் உடல் வசதியும் எல்லா விதமான வசதியும் இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் விடுவது ஒரு மிகப்பெரிய பாவம் என்று உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே ஒமன் கபர யார் நிராகரிக்கிறாரோ என்ற பிரயோகத்தை அங்கே பாய்த்து இந்த வகையில் ஹஜ்ஜு இஸ்லாத்தை தாங்கி நிற்கின்ற தூண்களில் சாதாரணமான ஒரு கடமை அல்ல, இஸ்லாம் என்ற கட்டிடத்தையே தாங்கி நிற்கின்ற ஒரு தூணாக அமைகின்றது என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கின்றார். நாங்கள் எந்த வணக்கத்தை எடுத்து பார்த்தார், இஸ்லாத்துடைய எந்த வணக்கத்தை எடுத்து பார்த்தார், அது தொழுகையோ அல்லது நோன்போ அல்லது எந்த வணக்கத்தை எடுத்து பார்த்தாலும் குரானிலே அதனை நாங்கள் படித்து பார்க்கின்ற போது அந்த வணக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் படித்து பார்க்கின்ற போது அல்லது ஹதீஸிலே அந்த வணக்கங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதனை படித்து பார்க்கின்ற போது இரண்டு முக்கியமான விஷயங்களை காணும். ஒன்று, அது ஆன்மீக பயிற்சியாக அமைகின்றது, இறை நினைவை ஏற்படுத்துவதற்கான வழியாக அமைகின்றது, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான வழியாக அமைகிறது என்று எல்லா வணக்கங்களை படித்தால் எந்த வணக்கத்தை படித்தாலும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நோன்பை படித்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தொழுகையை பார்த்தால், ஜகாத்தை தான் பார்த்தாலும் உள தூய்மையோடு சம்பந்தப்படுத்தித்தான் அம்மா ஜக்காத்தை போகும். இதே போன்றுதான் நாங்கள் பார்க்கின்ற இந்த ஹஜ்ஜை பார்த்தாலும் உள தூய்மை நிறை நினைவு என்பது வணக்க வழிபாட்டின் ஒரு பகுதி என்பதனை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக முக்கியமான விஷயம், நாங்கள் எல்லோரும் மறந்து இருக்கிற விஷயம், சமூக உறவு, சமூக பிணைப்பும் இந்த வணக்க வழிபாடுகளில் ஒரு முக்கியமான பகுதி. மறுக்கக்கூடிய சகோதரர்களே, இஸ்லாம் அல்லாத ஏனைய மார்க்கங்களில் வணக்க வழிபாடுகள் தனிப்பட்ட அவனவனுக்குரியது, அவனுடைய தனிப்பட்ட விஷயம், அல்லாஹுக்கும் அவனுக்கும் கடவுளுக்கும் தனி மனிதனுக்கும் உள்ள தனிப்பட்ட விவகாரம் தான் அந்த குறிப்பிட்ட வணக்கம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது ஒரு சமூக உறவை உருவாக்கும். அல்லாஹ் தஆலா தனி மனிதனாக இருந்து என்னை தியானம் செய்து கொள் என்று சொல்லுது. தனி மனிதனாக இருந்து ஒரு கிராமத்திலே முஸ்லீம்கள் வாழ்கிறோம், ஒவ்வொரு தனி முஸ்லீமும் வீட்டிலே இருந்து அல்லாவை தியானம் செய்து கொண்டால், ஐந்து நேர தொழுகை உண்டாக அல்லாவை தியானித்துக் கொண்டால், நினைவு கூர்ந்து கொண்டால் போதும் என்று குரான் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. அதுக்கு ஒரு பள்ளி இருக்க வேண்டும், ஐந்து நேரம் அதிலே ஜமாத் நடக்க வேண்டும், இதனை பரந்து கிஃபாயாவாக அல் குரான் சுன்னாவும் ஆக்கியிருக்கு. எனவே இது எதனை எங்களுக்கு காட்டுகின்றது, ஒரு சமூக தொடர்பு, ஒரு சமூக பின்னணி இருக்க வேண்டும், ஒரு சமூக பிணைப்பு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. வெறுமனே ஆன்மீக பக்குவம் மட்டும்தான் தேவையாக்கின்றால் தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வீட்டிலிருந்து செஞ்சு கொள்ள, அதனை பல்வேறு ஸ்தாபனங்கள், ஸ்கூலோ மதரசாவோ இப்படியான ஸ்தாபனங்கள் அந்த பயிற்சியை பயிற்றுவிக்கலாம் அல்லது படித்துக் கொடுக்கலாம். செயற்படுத்துகின்ற போது தனி மனிதர்களாக இருந்து வீடுகளிலே செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். அவர் ஆன்மீக பயிற்சியாக மட்டும் இருந்தார், குர்ஆன் அப்படி செய்யும். ஜும்மா தொழுகை பார்த்து, ஏன் அது ஜும்மா தொழுகை வெறுமனே ஆன்மீக பயிற்சி என்றால் ஏன் ஒரு லொகர் தொழுகையை அரைவாசியாக மாற்றி ரெண்டு ரக்காத்தாக மாற்றினார், ஏன் ஒரு கிழமை கோர்முறை அவ்வளவு பேரும் ஒன்றாக சேர வேண்டும், அது என்ன இருக்கிறது, ஆன்மீக பயிற்சி என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது, மேலதிகமாக என்ன இருக்கிறது, எல்லா நாளிலும் தொழுகிற லோகர் தொழுது, அதனை ரெண்டாக உடைச்சி ரெண்டு ரக்காத்தாக மாற்ற குறைத்து, இன்னொரு வகையில் சொன்னால் குறைத்து ஆன்மீக பயிற்சியை ரெண்டாக குறைச்சா, ரெண்டு ரக்காத் குறைஞ்சால் ரெண்டு ரக்காத்துக்குரிய சூறாக்கள் குறையும், நிற்பது குறையும், சுஜூது குறையும், ருக்கு குறையும், எல்லாமே குறைஞ்சிப்போம். எனவே ஆன்மீக ரீதியான பயிற்சியை குறைத்து ஜும்மா நம்முடைய நாளில் எல்லோரும் ஒன்று குடித்தோம். எந்த கருத்து இருக்கிறது, சமூக பிணைப்பு என்ற கருத்து. ஏன் பெருநாளுடைய தொழுகைகளை எல்லோரும் சேர்ந்து, அதனை விட பெரிய ஒரு கூட்டம் சேர்ந்து தொழ வேண்டும், என்ன காரணம், ஆன்மீக பயிற்சி மட்டும்தான் கருத்தாக இருந்தால் ஏன் ஒன்று கூட வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா வணக்க வழிபாடுகளை கடமையாக்கிய போது இந்த கருத்தை கவனத்தில் கொண்ட ஒரு பெரிய சமூக பிணைப்பை கவனத்தில் கொண்டு ஜக்காத் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மிகவும்
மிக தெளிவான ஒரு சமூகம் கிடைக்கும். முஸ்லிம் சமூகத்தில் காணப்படுகின்ற ஏழைகள் எல்லா விதமான வசதிகளோடும் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஜகாத் என்ற கடன். நோன்பு அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமூகமாக சேர்த்து செய்கின்ற ஒரு நடவடிக்கை. நோன்பு வந்துவிட்டால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இரவு நேரம் தொழுகிறது. அதனையும் தனிநபர்களாக தொழுவதில்லை, பள்ளிகளிலே கூட்டமாக கூடி தொழுது. நோன்பு வந்துவிட்டால் ஜக்காத்தும் சித்திரும் சேர்த்து வரும். எனவே இப்படி ஒரு சமூக பிணைப்பை ஏற்படுத்துவதும் இந்த வணக்க வழிபாடுகளின் மிக அடிப்படையான மிக முக்கியமான ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்து விட்டாலும் கூட உண்மையில் அல்லாஹு தஆலா அந்த பின்னணியை வைத்துத்தான் அனைத்து வணக்கங்களையும் கடமையாக்க இருக்கிறார் என்பதனை இதனூடாக நாங்கள் கூறுவோம். எனவே இந்த இரண்டு இலக்குகளும் எந்த வணக்க வழிபாட்டை எடுத்து பார்த்தாலும் கடமையாக்கப்பட்ட எந்த வணக்க வழிபாட்டை எடுத்து பார்த்தாலும் நாங்கள் அவதானிக்க முடியும். ஹஜ் வணக்கத்தை பொறுத்தவரை நாங்கள் அவதானிக்கின்ற ஆக முக்கியமான விஷயத்தை பார், விசேஷமான எந்த தியானமும் ஹஜ் வணக்கத்தில் கிடையாது. என்ன இருக்கிறது? இதே அஞ்சு நேரத்தை தான் அங்கேயும் கொள்வோம். மேலதிகமா ஒரு தியானம் செய்வோம். என்ன செய்வோம்? மேலதிக தொழுகை இருக்கிறதுவா? ராஜ்ய தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு? ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன தொழுவோமோ அதனைத்தான் அங்கே போய் தொழுவோம். என்ன விசேஷ திக்ர் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. கடமையாக்கப்பட்ட ஏதாவது திக்ர் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. சில கிரியைகள் தான் அங்கே இருக்கிறது. தவாப் செய்வது, கல்லறிவது, சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையே ஓடுவதும், பழி கொடுப்பதும், இப்படியான சில கிரியைகள் தான் அங்கே இருக்கு. வேற எதுவும் கிடையாது. அல்லாவை ஒரு ஓரமாக உட்கார்ந்து தனியாக தியானித்து விட்டு வருதல் காபத்துள்ளாவுக்கு போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூளையை பிடித்து உட்கார்ந்து கடுமையான ஒரு தியானத்திலே இருந்து விட்டு வாருங்கள் அல்லா சொல்லுங்க. அப்படி இந்த குறிப்பிட்ட கிரியைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். கண்டிப்பாக கல்லறிய வேண்டும், தவாப் செய்ய வேண்டும், சாய் செய்ய வேண்டும், இவையைத்தான் செய்யும். வேற எதுவும் கிடையாது. இப்படியான கிரியைகள் தான் அங்கு காணப்படுகின்றது தவிர தனியான ஒரு தியானம் அங்கே காணப்படும். நாங்கள் என்ன விளங்குகிறோம்? எங்கள் எல்லோருக்கும் தெரியும், கல்லை எடுத்து அங்கு அடிக்கும் போது எதனை அடிக்கிறோம்? யாருக்கு அடிக்கிறோம்? சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையே ஓடும் போது ஏன் ஓடுகிறோம்? எனவே இந்த செயற்பாடுகள் அனைத்தும் சில குறிப்பிட்ட விஷயங்களை உணர்த்துகின்ற குறியீடு. ஒரு நாளும் அது தொழுகையில ருக்கு செய்தது கூடவோ சுஜூ செய்தது கூடவோ வேலை அல்ல. எனவே இது கண்டிப்பாக ஏதோ ஒரு கருத்தையும் பொருளையும் உணர்த்துகின்ற குறியீட்டு விஷயம். இந்த கல் எரிக்கின்ற போதும் சரி, சஃபா மருவாவுக்கு இடையில் ஓடும் போதும் சரி, இந்த அனைத்து செயற்பாடுகளும் எதே ஒன்றை உணர்த்துகின்ற குறியீட்டு விஷயங்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம். எனவே அதை அவை ஒவ்வொன்றும் எதனை உணர்த்துகிறது என்று ஹஜ் செய்பவர் கண்டிப்பாக விளங்கி இருக்கவர். அவ்வாறு விளங்கி இல்லாவிட்டால் ஒரு பொருளும் இல்லாமல் ஹஜ் செய்த போது என்ன செய்தார் அவருக்கே தெரியாமல் பெருமனே கல் எறிந்து விட்டும் ஓடிவிட்டும் வரக்கூடியதாகத்தான் அதாவது. எனவே கண்டிப்பாக ஹஜ்ஜுடைய வணக்கம் தியானம் அல்ல, ஒரு தியானம் ஒரு மேலதிகமான வணக்க செயற்பாடும் அல்ல. தாஜத்தொழுகை போன்றோ, குரான் ஓதுவது போன்றோ, திக்ர் ஓதுவது போன்றோ இப்படியான ஒரு தியானம் அதில் அப்படியான கடமைகள் ஒன்றும் கிடையாது. என்ன இங்கு செய்வோமோ, என்ன வணக்கங்களை ஊரில் இருந்து கொண்டு செய்வோமோ அதே தான் அங்கே செய்வோம்.